அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தலத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவும் ஃபேமஸான திருச்செந்தூர் முருகர் கோயிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலில் என்னென்ன அதிசயங்கள் நடந்திருக்கு, இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயிலின் பழமை என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்வது நம் திருச்செந்தூர் முருகர் கோயில். இக்கோயில் பழந்தமிழ் இலக்கியத்தில் சேயன் என குறிப்பிடுறாங்க. இது தேவார வைப்புத்தலமாகவும் இந்த தலத்தை சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மன்னார் வளைகுடா அண்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ள இக்கோயில் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயிலாகவும் இதை கருதப்படுறாங்க. பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோயிலும் இதுதாங்க. இக்கோவில் அமைந்துள்ள இடம் திருசீரவாய் என்ற முன்னார் அழைக்கப்பட்டார்கள். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம் திருச்சீர்வாயில் அமைந்துள்ள நம் திருச்செந்தூர் முருகரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலோட வரலாறை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களே, வாங்க தெரிஞ்சுக்க. ஒரு முறை தேவர்கள் தங்களுக்கு தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின்னர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். அவ்வேளையில் முருகப்பெருமான் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவர் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவர்களை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டினார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செய்திநாதர் என்று அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இவர் பெயர் வந்து செந்தில்நாதர் என்று மருவியது. தலமும் திருச்செந்திபுரம் ஜெயந்திநாதர் என்றே அழைக்கப்பெற்று வருது. இப்போ வந்து திருச்செந்தூர் என மருவியுள்ளது. இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையில் இருக்குது. பிற 5 கோயில்களும் வந்து மலைக்கோவிலாக அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவில் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது நெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார்கள். அந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கிறது. இவருக்கு இடதுபுறம் பின்புறமாக சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடத்துகிறாங்க. சமூகர் சன்னதியில் வந்து சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். இந்த தலத்தோட சிறப்பு இல்லை, இங்கே இருக்கிற பஞ்சலிங்க தரிசனமும் ரொம்பவும் சிறப்பு. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகருக்கும் எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தில் எதிரேயும் உள்ளது. வெளியிலிருந்தபடியே முருகனை தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் சுற்றி வலப்புறம் வந்த பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும். இதற்கு கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டண நுழைவுச் சீட்டும் உண்டு. கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள சமயம் இந்த நுழைவுச் சீட்டு வழங்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற கோவிலோட கோபுரங்கள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகர் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடியே கிழக்கு நோக்கி காட்சி தராரு.
பிரதான கோபுர சுவாமிக்கு எதிரே இவரது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதனால் தற்போது அடைக்கப்பட்டு இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் தான் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறப்பாங்க. அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இந்த ஆலயத்தோட சிறப்பில்லை. தூண்டுகை விநாயகர் கோவிலும் ரொம்பவும் சிறப்பு. இக்கடற்கரை கோவிலில் செல்லும் பாதையில் தொடக்கத்தில் சுமார் 3 பர்லாக்கில் முன் தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்குது. இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோயிலாகவும் சொல்கிறாங்க. முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதனால் இப்பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. இங்கிருக்கிற திருச்செந்தூர் கோவிலில் எப்போ நடை திறப்பாங்கன்னா காலையில் 5 மணி முதல் நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருக்கோயிலில் எப்பெல்லாம் விழாக்கள் நடத்தப்படுது அப்படின்னா பங்குனி உத்தரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி முருகஸ்தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில தலங்களில் கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடத்துவாங்க. ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டியில் முதல் 6 நாட்களில் சஷ்டி விரதம், சூரசம்ஸ்காரம், 7 நாளில் முருகப்பெருமானும் தெய்வானையும் திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் வந்து சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் உற்சவ சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம திருச்செந்தூரில் சிறப்பு இல்லை. திருச்செந்தூர் ஆலயத்தின் சிறப்பு செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்ப முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்வது, பிட்டு படைத்து வழிபடுவது. திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டாதான் நம் பிரார்த்தனை முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பில்ல. திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்று. திருச்செந்தூர் என்றதுமே அங்கே இருக்கிற கடற்கரையும் நாளிக்கிணறு, இலை விபூதி, கந்தசஷ்டி விரதம் இவையெல்லாம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் இவை தவிர நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு சிறப்புகள் நம் திருச்செந்தூரில் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இந்த கோவிலோட சிறப்பு இல்லை. இங்கே இருக்கிற பிரணவ வடிவ கடிகார மாலையும் சிறப்பு. செந்தில் ஆண்டவன் ஆலயத்தில் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணத்தோடு கட்டமைக்கப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. கோவில் வந்து வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடனும் அமைக்கப்பட்டிருக்குது. கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்துடனும் திகழ்கிறது. இது 9வது மடத்தில் கடிகார மாளிகை வந்து இருக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்பு இல்லை. இன்னும் பல சிறப்புகள் நம்ம ஆலயத்தில் இருக்குது. இங்கு மூலவர் வந்து தவக்கோலத்தில் இருக்கிறதாக ஐதீகம். எனவே அவர் கையில் வேலும் அருகில தேவியாரும் இல்லை. செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் 4 திருக்கரங்களும் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தராரு. மூலவருக்கு குமரதந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜை நடத்தப்படுறாங்க. இந்த தலத்தில் வீரபாகுவுக்கு என்று அழைக்கப்படும் அர்த்த மண்டபத்திற்கு வீரபாகு வீர மந்திர காவலர் தெய்வங்களாக விளங்குறாங்க. செந்தில் ஆண்டவருக்கு பூஜை செய்யும் முன்ப முதல்ல வீரபாகுவுக்கு தான் பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுறாங்க. திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால் தான் நம் பிரார்த்தனை முழுமையடையும். கருவறையில் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள்ள 3 லிங்கங்களும் இருக்குது. அவற்றை அஷ்டலிங்கம்னு என்பார்கள். அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதமாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறாராம். அதை தான் இப்படி சொல்கிறாங்க. முருகன் சந்ததியில் முருகனுடைய பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்போ தான் நமது பிரார்த்தனை முழுமை பெறும். இஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களும் பூஜை நடக்குது. ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். மட்டுமல்ல, மூலவருக்காக நெய்வேத்தியத்தில் காரம் புளி ஆகியவெல்லாம் சேர்ப்பதில்லை. சமூகனுக்காக நெய்வேத்தியங்களில் காரம் புளி எல்லாமே உண்டு. பருப்பு கஞ்சியும் தோசை, தேன் குழல், அதிரசம், அப்பம், பிட்டுமுத்து, தினைமாவு ஆகியவையெல்லாம் இடம்பெறுது. உதய மாத்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறு
சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெறும். இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நெய்வேத்தியமாக செய்யப்படுது. இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தினமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.